பொதுவாழ்வில் பெறுகிற செப்பு காசை கூட தனி வாழ்வில் பயன்படுத்த கூடாது என்று நான் சொன்னேன். அந்த தடையை மீறிய மனிதன் அதிகார நாற்காலியில் அமர்வதை நான் ஒருபோதும் ஒப்பமாட்டேன் என்றார். இன்றைக்கு யோசித்து பாருங்கள், ஜீவா கம்யூனிஸ்ட் தான், ஆனால் கம்யூனிஸ்டாக வருவதற்கு முன்பு ஜீவா இளைப்பாறிய இடம் காந்தியும் தானே. காந்திக்காக ஆசிரமம் நடத்தியவர் தானே காரைக்குடி பக்கத்தில் சிராவயலில். இதே மதுரையில் ஜீவா அவர்கள் கூட்டம் நடத்தி கூட்டத்தில் தொண்டர்கள் கொடுத்த காசை ஒன்றாக மூட்டை கட்டி கொண்டு பாசஞ்சர் ரயில் வண்டியில் சென்னைக்கு புறப்படுகிற பொழுது பசி பொறுக்க முடியாமல் தன்னோடு வந்த தோழனிடம் தேநீர் குடிக்க வேண்டும், உன்னிடம் பணம் இருக்கிறதா என்று கேட்கிறார். என்னிடம் ஏது பணம், எனக்கும் தான் பசிக்கிறது, நம் இருவருக்கும் சேர்த்து நீங்கள் தான் வாங்கி கொடுக்க வேண்டும் என்றார் தோழர். ஒரு பைசாவும் என்னிடம் இல்லையே தோழரே என்றார் ஜீவா. என்ன இப்படி அநியாயமாக போய் சொல்கிறீர்கள், இப்பொழுதுதானே கூட்டத்திலே திரட்டி கொடுத்த பண மூட்டை உங்கள் கையிலேயே இருக்கிறது, இதில் ரெண்டு தேநீர் வாங்குவதற்கு நீங்கள் காசு கொடுக்க கூடாதா? ஜீவா சொன்னார், அடப்பாவி, இது பொது சொத்து, கட்சியை வளர்ப்பதற்காக கட்சி ஊழியன் கொடுத்த சொத்து, இதில் ஒரு செப்பு காசை கூட நமக்கென்று பயன்படுத்தல் ஆகாது, அது தகாது பொது வாழ்வுக்கு என்று புறம் தள்ளி பசியோடு பயணித்த ஜீவாவுக்கு ஆதர்சமாக இருந்தது மார்க்ஸ் அல்ல, காந்தி. எனவே அந்த காந்திய தலைமுறை இன்றைக்கு காணாமற் போனதே ஏன்? ஏன் யோசியுங்கள், ஒரு பிரகாசம் தனி வாழ்வில் அவ்வளவு தூய்மையாக இருந்தும் வறுமைக்காக கொஞ்சம் நிதி திரட்டி கொடுத்ததற்கு பிரதம அமைச்சர் நாற்காலியையே தடுத்து பார்த்தார் காந்தி. ஆனால் அவர்தான் பிரதமர் ஆனார் 1946. அப்பொழுதெல்லாம் நண்பர்களே, ஒவ்வொரு ஆண்டும் முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்படுவார். ஒரு முறை தேர்ந்தெடுக்கப்பட்டால் 5 ஆண்டு என்கிற கணக்கு பிறகு வந்தது. ஒவ்வொரு ஆண்டும் சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்பிக்கையை பெற்றாக வேண்டும் முதலமைச்சர். 1947 வந்தது. 1947 ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரை முன்னே நிறுத்தினார்கள். ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் முதல்வரானார். ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் யார்? ராமாயணத்தை படிக்கக்கூடிய நீங்கள் அத்துணை பேரும் மிதிலையை ஆண்ட சீதையின் தந்தையாக இருந்த ஜனகன் எப்படி இருந்திருப்பான் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரை அறிந்து கொள்ள வேண்டும். ஜனகனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பண்பு என்ன? நண்பர்களே, மிதிலை கண்முன்னாலே எரிகிற பொழுது அனைவரும் பதறி துடித்து ஜனகனிடம் வந்தார்கள், மிதிலை எரிகிறது என்று. ஜனகன் சிரித்துக்கொண்டே சொன்னான், எரிவது என்னுடையதல்ல என்று. அவன்தான் மன்னன், ஆனால் எந்த சொத்தும் தன்னுடையது அல்ல என்று பற்றற்று வாழ்ந்த பதவி நாற்காலியில் அமர்ந்தவன் அவன். பதவி நாற்காலியில் அமர்பவன் பற்றற்றவனாக இருக்க வேண்டும். தனி மனிதன் கோடி கோடியாக சம்பாதித்திருக்கலாம் நண்பர்களே, ஆனால் தலைவனாக இருப்பவன் ஏழையாகத்தான் இருக்க வேண்டும். இதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏழையாக இருப்பவன் எவனோ அவனைத்தான் நீங்கள் தலைவனாக தேர்ந்தெடுக்க வேண்டும். காமராஜ் ஏழையாக பிறந்தான், ஏழையாக வாழ்ந்தான், ஏழையாக வளர்ந்தான், ஏழைகளுக்காகவே வாழ்ந்தான், ஏழையாகவே செத்தான். இன்றைக்கு நம்முடைய அரசியல்வாதிகள் பல பேர் ஏழைகளாகத்தான் பிறந்தார்கள், ஏழைகளாகத்தான் வளர்ந்தார்கள். ஒருவேளை சோற்றுக்கு வழி இல்லாமல் திணறி தவித்தார்கள், திடீரென்று பார்த்தால் அம்பானிகளின் வாரிசுகளாக மாறிவிட்டார்கள். எப்படி நிகழ்ந்தது இது? எப்படி நிகழும் நம்மை மீறி? ஜனநாயக மண்ணில் இது நிகழ வாய்ப்புண்டா? சர்வாதிகாரத்தில் ஒரு சர்வாதிகாரி கொள்ளையடித்து வைத்து ஆளலாம், மக்கள் அஞ்சி கிடக்கலாம். ஜனநாயகம் உங்கள் கையில் வாக்குரிமை இருக்கிறதே, வாக்குச்சீட்டை விட வன்மையான ஆயுதம் உலகத்தில் எது? யோசியுங்கள்,
நம்முடைய கண் முன்னாலே ஒரு சின்ன தேநீர் கடை வைத்திருக்கிறான், ஒரு சின்ன தேநீர் கடை வைத்திருக்கிறான், அவனே தேநீர் போடுகிறான், நாம் கண்ணால் பார்க்கிறோம். எப்படியோ அவனுக்கு ஒரு சட்டமன்றத்தில் நிற்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது, அவன் வெற்றி பெற்று விடுகிறான். அவனுக்கு தானே நீங்கள் வாக்களிப்பீர்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? பாமரர்களின் தோழன், பரம ஏழைக்கு நண்பன், தேநீர் தயாரிப்பவனை வேட்பாளராக நிறுத்தி இருக்கிற நல்ல கட்சி அடாது, நல்ல தலைமை அடாது. நாமும் இந்த ஏழைக்கு வாக்களிப்போம். ஏழையர் நலனை ஏழைதானே சிந்திப்பான் என்று வாக்களித்தீர்கள். ஐந்தாண்டு காலமாகிறது, தேநீர் கடை வைத்தவன் தேயிலை தோட்டத்துக்கே சொந்தமாகி விடுகிறானே, தேயிலை தோட்டமே அவனுக்கு சொந்தமாகி விடுகிறது. நீங்கள் சும்மா பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அப்படி என்றால் ஒரு தேநீர் கடை வைத்தவன் தேயிலை தோட்டத்திற்கு அதிபராவதை இந்த சமூகம் மௌனமாக பார்க்கிற பொழுது இன்னும் 10 தேநீர் கடைக்காரன் புறப்படுவான் தேயிலை தோட்டம் வாங்குவதற்கு. அதுதானே படிப்பறிவே இல்லாதவன், எழுத்தறிவு இல்லாதவன் கை நாட்டு பேர் வழி பல்கலைக்கழக துணைவேந்தராக மாறிவிடுகிறானே. யோசியுங்கள், படிப்பே கிடையாது ஆனால் பல முனைவர் பட்டம் பெற்றவர்கள் இவனும் கைகட்டி நிற்கிறார்கள். பல கல்லூரிகளை அவன் உருவாக்கி விடுகிறான். எப்படி முடிகிறது அது? உலகத்தில் வேறு எந்த நாட்டிலாவது நடக்குமா? உலகம் முழுவதும் நான் செல்கிறேன், எந்த நாட்டிலும் இந்த அதிசயத்தை, இந்த புரட்சியை நான் பார்த்ததே கிடையாது. எப்படி முடிகிறது? இவற்றையெல்லாம் நாம் எப்படி சகித்துக் கொண்டிருக்க போகிறோம்? இன்னமும் எவ்வளவு காலம் சகிக்க போகிறோம்? ஒரு ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அந்த முதல்வர் நாற்காலியில் அமர்கிறார். நண்பர்களே, ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் பற்றற்ற ஜனகன் என்று சொன்னேன். ஓமந்தூரார் தான் அன்று சொன்னார், அரசு துறையிலேயே ஊழல் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு துறை உண்டென்றால் அது PWD பொதுப்பணித்துறை தான் என்றார். எப்பொழுது? 1947. ஏன் பொதுப்பணித்துறை தான் ஊழலின் உச்சம் கண்ட துறை என்று ஓமந்தூரார் சொன்னார் தெரியுமா? ஒரு துறையில் அரசு ஒதுக்கக்கூடிய நிதியில் 10 விழுக்காடு ஒதுக்கலாம், ஒரு துறையில் 20 விழுக்காடு ஒதுக்கலாம், சில துறைகளில் 40 விழுக்காடு, 50 விழுக்காடு, ஏன் 60 விழுக்காடு கூட ஒதுக்கி விடலாம். 100 விழுக்காடும் மக்களிடம் சென்று சேராமல் மொத்தமாக ஒதுக்கீடு செய்யக்கூடிய ஒரே இடம் பொதுப்பணித்துறை தான். எப்படி என்று கேட்கிறீர்களா? ரோடு போடாமலே ரோடு போட்டதாக எழுதி வைத்தால் 100 விழுக்காடும் வந்து விட்டது. இந்த பொதுப்பணித்துறையில் ஊழல் இருக்கிறது என்று அவர்தான் சொன்னார். இப்படி ஒரு முதலமைச்சரை பார்த்திருக்கிறீர்களா? தமிழகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை மாவட்டத்து கலெக்டர்களுக்கும், அத்தனை மாவட்டத்தினுடைய போலீஸ் அதிகாரிகளுக்கும், தலைமைச் செயலகத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற அத்தனை அரசியல் துறை சார்ந்த ஒவ்வொரு துறைக்கும் இருக்கக்கூடிய செயலாளர்களுக்கும் ஒரு அறிக்கை அனுப்பி வைத்தார் பிரதம அமைச்சர் ஓமந்தூரார். என்ன தெரியுமா? ஆளும் கட்சியை சார்ந்த, மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், ஆளும் கட்சியை சார்ந்த எந்த சட்டமன்ற உறுப்பினராவது உங்களிடம் வந்து மக்கள் நலன் சாராத ஏதாவது ஒரு பரிந்துரையை கொண்டு வந்து அந்த பரிந்துரையை நீங்கள் ஏற்று செயற்படுத்தினால் தண்டனைக்கு உரியவர்கள் நீங்கள் தான். பகிரங்கமாக சர்க்குலர் கொடுத்தார். அத்தனை காங்கிரஸ் எம்எல்ஏக்களும் காமராஜரிடம் வந்து நின்றார்கள். அப்பொழுது காமராஜர் தலைவர்,